சின்ன வயசுலேருந்தே குழந்தை வளர்ப்பில் வந்து விருப்பம் இல்லாத ஹீரோயின். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் குழந்தைய வளர்க்குறாங்களா இல்லையாங்கிறது தான் படத்தோட ஒன்று. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜூடி ஆந்தோனி தாஸ், அண்ணா பென் அண்ட் சொன்னி வாயின் வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி என்னங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ணா பென் ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்டு ஸ்கிரிப்ட் ரைட்டர். அவங்களோட ஆம்பிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டைரக்டர் ஆகணும், அஸ்பரம் டைரக்ட் பண்ணணுங்கிறது தான் அவங்களோட ஆம்பிஷனு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னோட மேரேஜ் லைஃப்பும் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்தை வளர்க்குறது, குழந்தையை பார்த்துக்கிட்டு ஃபேமிலி லைஃப்பில் மாட்டிக்குங்கிற பயமும் ஒரு சைடில் இருக்குது. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவங்க அப்பா வந்து ஒரு 6 மாதம் காலக்கேடு கொடுக்குறாரு, 6 மாதத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னோடனே. அதுக்கு ஹீரோயின் சொல்லுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா, எனக்கு பிடிச்ச பையனை நான் பார்த்து சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சுன்னி வாயின் ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா இதே ஐடியாலஜி உள்ளவர் தான். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பெற்றுக்கிறது இல்லாமல் ரெண்டு பேரும் மியூச்சுவல் லவ் பண்ணி நம்ம ரெண்டு பேர் மட்டும் நமக்கு தோணை அப்படிங்கிற கேரக்டர் தான் ஹீரோவும். ஸோ அதனால் ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் அந்த இடத்துல வந்து சிங்க் ஆகி ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து பட வாய்ப்புகள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, ப்ரொடியூசர்ஸை ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு படம் வாய்ப்பு கிடைக்குது. ஃபஸ்ட்டு படம் வாய்ப்பு கிடைக்கிறப்போ வந்து என்ன ஆகுதுன்னா ஹீரோயின் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க. ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து குழந்தை பெற்றுக்கிட்டாங்களா, அதுக்கப்புறம் இல்லை படம் பண்ண போனாங்கன்னா என்ன ஆணிச்சுங்கிறது தான் படத்தோட மீதி கதை. இந்த கதையை எப்படி வந்து ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கங்கிறத பார்க்கலாம். பர்ஃபார்மன்ஸ் வைஸாக பார்த்திங்கன்னா அண்ணா பென்னாக இருக்கட்டும், சன்னி வாயினாக இருக்கட்டும், ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து அடுத்த லெவலுக்கு எலிவேட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தில் அந்த எமோஷ்னல்ஸாக இருக்கட்டும், இந்த 2K கிட்ஸோட அந்த எமோஷ்னல்ஸை வந்து கரெக்டாக கேரி பண்ணியிருக்காங்க. படம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன லைனாக இருந்தாலும் இவங்க பர்ஃபார்மன்ஸ் மூலியமாக தான் படம் வந்து இந்த அளவுக்கு ஹோல்ட் ஆகுது. ரெண்டாவது பாசிட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா டைரக்டர் தான் ஜூடி அந்தோனி ஜோசப். இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் சாந்தி சோனா, நிவின் பவுலியும் நசீரியாவும் நடிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து மிகப்பெரிய பிளாக் பாஸ்டர் மூவி. ஸோ இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லைனை எடுத்துகிட்டு போய் இதை வந்து ப்ரெசென்ட் பண்ண விதமாக இருக்கட்டும், மலையாள படத்தோட ஸ்பெஷல் என்னென்னா ஒரு சின்ன லைனை அந்த ஸ்க்ரீன் ப்ளேயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அந்த சலிப்பே இல்லாமல் அந்தளவுக்கு அந்த எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து அந்த மலையாள படத்தோட ஸ்பெஷலு. இந்த படத்துலையும் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வந்து குறையாமல் 100% தீனி போட்டிருக்காரு டைரக்டரு. ஸோ இந்த படத்தோட சின்ன நெகட்டிவ் அப்படின்னு சொன்னோம்னா என்னென்னா அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 40 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலியோட அந்த எமோஷ்னல்ஸே வந்து ரொம்ப அதிகமாக காமிச்சிருக்காங்க. இந்த படத்தில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை அவங்க டைரக்ட் பண்ணிடுவாங்க. டைரக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா படம் தேட்டர் ரிலீஸ் ஆகும், மக்கள் கொண்டாடுறாங்கங்கிற மாதிரி போயிடுவாங்க. தவிர அந்த ஆக்ஷன் ஷாட் சொன்னது அதை எதுவுமே காமிக்காமல் ஸ்பீடாக போயிருப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எமோஷ்னலை கொண்டு வரதில் ரொம்ப அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஹீரோயின் இந்த படத்தோட மெயினான லாஜிக் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆண் நினச்சா வந்து ஒரு CEO ஆக முடியும், தனக்கு பிடிச்ச வேலையை செய்ய முடியும், ஒரு டைரக்டர் ஆக முடியும். ஒரு பெண் அவள் வந்து நினச்ச வேலைகளை வந்து ப்ரொஃபஷனலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ தடங்கள் இருக்குது. ஒரு பெண்ணாக வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தையை பார்த்துக்கிறதுலேருந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது அவங்க பேஷன் அச்சீவ் பண்ணாங்களாங்கிறது தான் கேள்விக்குறி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஈக்வாலிட்டி ஃபெமினிசம் எல்லாமே வந்து அந்த படத்தில் வந்து ரொம்ப தெளிவாக பேசியிருக்காங்க. ஒரு ஆணுக்கு இருக்கிற ஃப்ரீடம் வந்து ஒரு பெண்ணுக்கு இல்லைங்கிறத வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு தா சினிமா கொடுக்குற ரேட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 10க்கு வந்து 8.5. 2K கிட்ஸ் வந்து மறக்காம இந்த படத்தை பாருங்கள், இது வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொமான்டிக் ட்ராமா ஜேனரில் வந்து அமேசான் ப்ரைம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த லாக்டவுனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டு, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதேமாரி இன்னொரு ரிவ்யூவில் சந்திப்போம்.